ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஸோ இன்றைக்கி காலையில் லைக்கா நிறுவனம் பற்றினாக்க ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்களுடைய அந்த லால் செல்லம் படத்தோடைய முக்கியமான அறிவிப்பு. இதில் தலைவர் வந்து கேமியா ரோல் பண்ணுறாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ரோல் என்ன, அவருடைய ரோலோடைய பேர் என்ன அப்படின்றது குறித்து பார்த்தினாக்கா அந்த போஸ்டர் ஒன்று இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் மின்னேட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போ போஸ்டர் வந்திருக்கு. ஸோ ரஜினி சாரோட பேர் என்ன, இந்த கேரக்டரோட பேர் என்ன இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தினாக்கா மொய்தீன் பாய் அப்படின்ற மாதிரி பார்த்தினாக்கா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் ரஜினி சாரோடைய அந்த லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்காக ஒரு போஸ்டர் ரிலீஸ் இருக்கு, தார்மாரா இருக்கு. பேக்ட்ராப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரணகணமா இருக்கு அப்படிதான் சொல்லணும், மும்பை மாநகரமே. ஸோ அதுல ரஜினி சார் நடந்து வரமே இருக்கு. முஸ்லீம்ல முஸ்லீம் கேரக்டர்ல தான் நடிக்கிறாருன்றது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே போல பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ அந்த பாம்பேல பாத்தீங்கன்னா ஏதோ பெரிய கலவரம் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் மேக்சின்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த போஸ்டர் தார்மாரா இருக்குங்க. கண்டிப்பா வந்து ஒரு 5 நிமிஷம் கேமரா ரோல் பண்ணாலும் அது நின்று பேசும் காலங்காலத்துக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கனாக தான் இந்த படத்தில் அவர் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கேயோ கொண்டு போக போகிறாங்க. இன்னொன்று யோசிச்சு பார்க்கணும், இந்த படத்துக்கு வந்து ஏ ரஹ்மான் அவர்கள் வந்து மியூசிக் போடுறாரு. அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தலைவர் வந்து இந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் வந்தாருனா ஒரு அண்டர்வேல் டான் மாரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த மாதிரிலாம் வந்தாருனா தேட்டர் பார்த்தினாக்கா வேற லெவலில் தீ பற்றிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து இந்த படத்துக்காக எதிர்பார்க்குறீங்க, இந்த போஸ்டர் உங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, ரஜினி சாரோடைய அந்த கேரக்டரோட பேர் பார்த்தினாக்கா முஸ்லீம் இருந்திருக்கு, பாஷா பாய்க்கு அப்புறமேட்டா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமேட்டா ரஜினி சார் முஸ்லீம் கேரக்டர் நடிக்கிறாரு, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.